அன்பு ஹெட்லைன் ஸ்டி வினியர்கள் நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம் கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கரன் செவ்வாயும் சுக்கரனும் தனு தனுசு ராசியில் அமர்ந்து இருக்கிறார்கள் எப்பொழுதும் போல மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபம் மற்றும் வர்ச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார் இப்போது இந்த பிளான்டைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதமும் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேர்களே எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ரஹோமத்திலிருந்து அதேபோல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம் நம்பார்ந்த கும்பராசி என்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசிக்கு ஏழு கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் அதிபதி ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் மாமனார் வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ சென்று வர வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரலாம் இருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் காதுக்கு இனிமையான மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு சில வந்து சேரலாம் அதே போல் அப்பா வழி சொத்து பாட்டம் வழி சொத்து தாத்தா சொத்து இந்த மாதிரியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது மட்டுமல்ல கும்பராசி என்பர்களே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே போல் பங்கால் இங்கே சண்டையாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க பிரிவுகள் உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் நண்பர்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமேயானால் அல்லது குடும்பத்தில் போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக தகப்பன் வழி தாய் வழியில் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் விலகும் அதே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதர் கர்மா பிதிர் வழிபாடுகள் எல்லாம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா குரு சூரியன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய குரு மானசீக குரு பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுபோல் நீங்கள் இந்த நிலைமைக்கு நல்ல நிலமையில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டிய குரு யாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு நல்ல மரியாதை செலுத்துவது அவளுக்கு உரிய மரியாதை கொடுப்பது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் கும்பராசினேயர்களே ஒரு பக்கம் ஏழரசனை நடக்குது இன்னொரு பக்கம் ஜென்ம குரு நடக்குது இதற்கு இடையில் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியை கடந்து செல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கும்பராசி என்பர்களை இந்த மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கஷ்டங்கள் இவையெல்லாம் காணாமல் போகும் கும்பராசி என்பர்களே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் அல்லது கம்பெனி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் பழகக்கூடியதாக இருக்கலாம் ஆண் பெண்ணும் பழகக்கூடியதாக இருக்கலாம் அதே போல் குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது பொண்ணு சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிற சாமி பையன் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் சாமி ஒரே ஒரு பொண்ணு தான் சாமி இப்படி பண்ணெடுத்து அல்லது எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு என்னுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்க சைவனை கோளர்கள் இருக்குது சாமி மந்திர மாந்திரிகள் தோஷங்கள் இருக்குது இப்படி வெளியில் சொல்ல முடியாத அல்லது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது கடன் சுமைகள் முப்பது கோடி ஐம்பது கோடி கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஏலத்துக்கு வர்றதுங்கிற மாதிரி இருக்கிறது திடீர் இழப்புகள் இது எப்படி நடந்ததுன்னே சாமி அதனால் ஜீரணிக்கவே முடியல ஐயோ நான் இது நம்பவே இல்லை சாமி இது நான் நடந்து போச்சு ஆனால் திடீர் இழப்புகள் அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாதுங்க சாமி ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட ஒரு விடை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த அமையும் ஒரு குரு மூலியமாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் மனக்கவலைகள் இவையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் பலச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு இது எதுக்குமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட உரிய வழிபாட்டு முறைகள் அதுக்கான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வரலாம் கும்பராசி அன்பர்களே சரி தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சேக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் குடுக்கல் வாங்குறது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது பணம் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பழங்காச கம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே போல் பிப்ரவரி மாதம் ஆச்சு சமயம் லாக்டவுனாக இருக்குது எப்படி ஆனால் பிஸ்னஸ் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அந்த லாக்டவுனையும் தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது கடன் கொடுத்தவங்க வந்து மிரட்டுறது அதிகாரம் செய்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வம்பு வழக்கில் கடன் சுமைகள் குறையும் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது அல்லது அது ஏலம் போகிறது சம்மந்தப்பட்டது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் ஏற்படும் அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் நிச்சயமாக அந்த கும்பராசிக்கு இருக்குது திடீர் திடீர்னு இந்த மாதிரி இருக்குது சாமி இப்போ தான் இப்படி இருக்குது ஏற்கனவே ஒரு அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இதுக்கு இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணோம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களே அல்லது வேலை போயிடுச்சு அந்த பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடுது எங்களுடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி தலைகீடாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை சாமி இது இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு எத்தனையோ பேருக்கு நாம கை கொடுத்துருக்குறோம் உரிய பரிகாரங்கள் சொல்வதன் மூலமாக ஸோ இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கும்பராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை ஸோ இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்துல நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை அதில் ஒத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அல்லது எங்களுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்க என்னுடைய பசங்க இப்படி பண்ணிடுச்சு ஸோ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் கூட நல்ல விஷயங்கள் மங்கள விசேஷங்கள் நிறையவே நடக்கும் ஏன்னா குரு சூரியன் சேர்க்கை நிச்சயமாக நாள்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் வயோதிக திருமணம் மறுமணங்கள் ஸோ திருமண வைபவங்கள்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் கூட நிச்சயமாக கைகூடுவதற்கான பிரார்த்தனைகள் நிறைவேவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணியம் இருக்கும் முன்னோர்களுடைய நல்ல ஆசைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் செய் குலதெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது அன்பு நேயர்களே நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேயங்கள் ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் ஹோமம் சண்டிஹோமம் ருத்ரஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும் மிருத்துஞ்சோமம் சுதர்சன ஹோமம் அதே போல் கம்பெனி ஓப்பனிங் அது மாதிரி எல்லுவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி வாராகி ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி